இந்த பொருள் ஒரு ஃபேஷியல் டைப் வைப் பண்ணாம அது அப்படியே அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்து சம்ம ரிசல்ட் இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் கேஜி. ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே இருக்கிற சில பொருள்கள் வச்சு எப்படி நம்மளே ஒரு ஃபேஷியல் டைப், அதாவது கிளீனப் ப்ராசஸ் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி ஒன்றே ஒன்று போதும் நஃப் இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோகோனட் ஆயில், முடிஞ்சால் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ 2 பீசஸாக கட் பண்ணிவிடுங்க. தக்காளியை 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த 1 பீஸை ஓரமாக வச்சிடலாம். ரெண்டாவதாக இங்கே இருக்கிறதுல இந்த விதையை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம விதையை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிங்க இல்லைங்களா. இந்த விதை தான் நம்ம வந்து டெட் செல்ஸ் ரிமூவலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணதையே கொஞ்சம் இன்னொரு ஒரு பார்ட்டாக கட் பண்ணிவிட்டு, இதில் கொஞ்சம் அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அதை கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு, லைட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கோகோனட் ஆயில், அதாவது கோகோனட் ஆயில் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 60% ஆஃப் அந்த ஓப்பன் போர்ஸஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கோகோனட் ஆயில் தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். அதனால தான் நம்ம கோகோனட் ஆயில் சூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுங்கள், லைட்டாக 1 drop or 2 drops அந்த மாதிரி இதில் விட்டுருங்க. விட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா அப்படியே ஃபேஸில் நல்லா அப்படியே ரப் பண்ணுங்க. ஃபுல்லாக நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா வந்து அப்படியே ஃபேஸில் வர மாதிரி ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு, தக்காளி இருக்குல்ல அந்த தக்காளியோட அந்த சாரும் அந்த கோகோனட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக ஃபேஸில் போட்டு அப்படியே மெல்ட் பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் இருக்கிற சார் எல்லாமே அந்த கோகோனட்டோட மிக்ஸ் ஆகி நம்ம ஃபேஸில் வந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஹேண்டில் வச்சு லைட்டாக அப்படியே ஜென்டிலாக அப்படியே ஒரு இது பண்ணுங்கள், மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு பவுல் எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு வாட்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு, ஸோ கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு டிஷ்யூ இல்லைனா வந்து நல்ல ஒரு ஒயிட் டவல் ஒன்று எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒயிட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக ஒயிட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு தடவையும் டிப் பண்ணி ஒரு 3 times இந்த மாதிரி ஒரு டிப் பண்ணி எடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கனால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரிமூவ் ஆகாது. அதனால் ஒரு 3 times நல்லா டிப் பண்ணி டிஷ்யூவில் வந்து ஒயிட் பண்ணாமல் டேப் மாதிரி பண்ணி இருக்கிற எக்ஸஸை மட்டும், வாட்டர் எக்ஸஸை மட்டும் அப்படியே எடுத்துருங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டோம், அதாவது 3 layers இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் நம்மளை வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இதை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு அந்த விதைங்கள்லாம் இருக்குல்ல அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிங்க, ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அதையும் ஒரு ஸ்க்ரப் மாதிரி அப்படியே லைட்டாக ஒயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஐஸில் படாமல் பார்த்துங்க, ஏன்னா பட்டுச்சுன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகிடும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டீம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம், பட் ஆனால் எனக்கு வந்து ஸ்டீம் வேணாம்னு தோணுது, அதனால் வந்து நான் வந்து ஸ்டீம் எடுக்கல. இவங்க வந்து இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி தான், இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஓகேங்களா. ஃபுல்லாக ஒயிட் பண்ணி அப்படியே எடுத்து டிஷ்யூ எடுத்துகிட்டு டேப் மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த தோல் இருக்குல்ல அந்த தோலெல்லாம் அப்படியே எடுங்க, சரிங்களா. ஆக்சுவலாக இது முன்னாடியே எடுத்து வச்சுருக்கணும், நான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக நான் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுருங்க, சரிங்களா. பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகே. இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்துகிட்டு மேலே அந்த சதை மட்டும் இருக்கும், அந்த சதையை மட்டும் அப்படியே எடுங்க, ஓகேங்களா. இது என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்லா பேஸ்ட் மாதிரி அப்படியே நசுக்கிடுங்க. முடிஞ்சால் வந்து மிக்ஸி இல்லைன்னா இது மாதிரி எதாவது பண்ணுற டைப்பில் உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே இது பண்ணிக்கிங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ண போகிறீங்க அப்படின்னா, தக்காளி எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் ரொம்ப வந்து பழுத்து வரக்கூடாது, ரொம்ப காஞ்சி வரக்கூடாது, கரெக்டாக சமநிலையில் இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும்.
பேஸ்ட் மாதிரி ஆட்டதுக்கு அப்புறம் இது வந்து மாஸ்க் மாதிரி அப்படியே ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஐஸ்ல மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் சும்மா நார்மலாக அப்படியே அந்த இது வந்து இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். இன்னும் ஒரு 10 to 15 minutes அப்படியே லீவ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 to 15 minutes அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வைப் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஒரு 10 to 15 minutes அப்புறமா இதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் டிஷ்யூ எடுத்து டேப் பண்ணி ஃபுல்லாக வாட்டர் எல்லாத்தையும் எடுத்துடுறோம். ஸோ அவ்வளோதான், இது வந்து செம்ம ஈஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக வந்து தக்காளி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் இந்த தக்காளியை வச்சு எப்படி நம்ம வந்து ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ஒரு கிளீனப் மாதிரி எப்படி எடுத்துக்கலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஃபேஷியல் மாதிரி வேணும் அப்படின்னா அடுத்த ஒரு கண்டினியூஸான வீடியோவில் நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.